கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கணும். 2022 நம்ம காண செய்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி 23 நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த 23 நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். முதலாவது ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆம் பிதாவே, உம்முடைய கரங்களையே நாங்கள் பற்றி கொள்கிறோம்ப்பா, உம்மையே நம்பி ஜீவிக்கிறோம்ப்பா, உம்முடைய கரங்களையே பற்றி கொள்கிறோம்ப்பா. நீங்கள் ஆண்டவரே, உங்களை நம்பி ஜீவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சிறிது நேரம் நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, புது வருஷம்னு சொன்ன உடனே
நம்ம எல்லாம் முதல்ல என்ன யோசிப்போம், இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் இல்லையா. ஆலயத்துக்கு போனால் உடனே அந்த வாக்குத்தத்தத்தை எடுப்போம், நமக்கு என்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது, எல்லோரும் நம்ம எதிர்பார்க்குறது ஆசீர்வாதம். சரி, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அதை பற்றி தியானிக்கலாமா. சங்கீதம் 115:12. சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவர் அவர் அல்லவா, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர் அவர் அல்லவா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்போதும் அவர் நம் நினைவாகவே இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் பைபிளில் உபாகமம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், உபாகமம் 28:1-14 வரை பார்த்தால் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆனால் சில கட்டளையும் நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தரிடம் என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வரும். என்ன ஆசீர்வாதங்கள், ஒரு சிலதை நான் படிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும், நிலத்தின் கனியும், மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தை, மிருக ஜீவன்களின் பலம், எல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மாப்பு செய்கிற தொட்டியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வருகையிலும் போகையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்தையும் களஞ்சியங்களிலும் அப்படியாக கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக அநேக அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த உபாகமம் 28:1-14 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்கிறார். அப்படியாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறோன்னு அவர் அவ்வளவு எண்ணம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் பாருங்கள், ஆசீர்வாதங்களை பற்றி பைபிளில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணாகமும் 14:1 பாருங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார் நம்மளாம் அந்த மக்கள், நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாடில் சுவிசேஷ பாடத்தில் லூக்கா 24:50 கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கூட எல்லோரும் இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம வீடுங்களில் பிள்ளைங்களை நம்ம ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கேன்னு சொல்லிக்கிறோம். பெரியவங்களை பார்த்தா பிளெஸ்ஸிங் வாங்கிக்கேன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை அன் பிரியமானவர்களே, இன்னும் மற்ற மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கல்யாண நாளானாலும் சரி, பிறந்த நாளானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அப்படி அந்த ஆசீர்வாதத்தை எல்லா மக்களும் விரும்புகிறவங்க. ஆசீர்வாதம் அவசியம். அந்த ஆசீர்வாதம் இதில் பல விதம் இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் இன்றைக்கி தியானிப்போமா. ஆசீர்வாதத்தில் 3 ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதிசயமாக இருக்கா, என்னங்க 3 ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறீங்களா, கேட்க சொல்கிறேன். மனிதனிடத்திலிருந்து மனிதன் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம். என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 13:22 படிக்கிறேன். நீதிமொழிகள் 13:22, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். என்னது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இன்னும் நீதிமொழிகள் 19:14, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்போது
இது என்னது சந்ததி சந்ததியாக நம்ம முன்னோர்கள் நமக்கு வைத்து போகிற ஆசீர்வாதம். நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா இப்படியாக பரம்பரை பரம்பரையாக நமக்கு சொத்துக்கள் வருகிறது. அநேக குடும்பங்களில் இந்த சொத்துக்கள் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும். வீடு சொத்துக்கள் ஆஸ்திகள் நிறைய மிருக ஜீவன்கள் இவை எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வைத்து போகிறது தான். அதை வந்து அந்த பரம்பரையாக வரவங்க அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. அப்படி அவங்க அனுபவித்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கென்று பங்கிட்டு கொள்வார்கள். அந்த தனக்கென்று அவர்கள் ஒவ்வொருவரும் அதை பங்கிட்டு கொள்ளும்போது அநேக குடும்பங்களை பார்த்து பாருங்கள், 6 அடி நிலத்துக்கு அவ்வளோ தகராறு வரும். ஒருவருக்கொருவர் அதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இந்த இடம்தான் வேணும், இந்த இடம்தான் வேணும், எனக்கு அந்த வீடு வேணும், அந்த மாதிரி உள்ளதில் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். அதில் பிறகு பார்த்திங்கன்னா 6 அடி நிலத்துக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறைய நடக்குது. இன்றைக்கு உலகத்தில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலங்களை பங்கிடுவதில் கிட்டத்தட்ட 50% மக்கள் கேஸு சமாதானம் இல்லாமல் சகோதரர்களுக்குள்ள அதுவரை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பங்களில் பிரிவினைகள் இப்படி நிறைய நடக்குது. இது எப்படி? இது மனிதனால் வரக்கூடிய சந்தோஷம் ஆசீர்வாதம் இப்படித்தான் இருக்கும் பிரியமானவர்களை கடைசியில். ஆனால் கத்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் தனி, சரியா? சரி, இதனால் இந்த மனிதனுடைய வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? அடுத்ததாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன் பாருங்கள். சாத்தானால் வரும் ஆசீர்வாதம் என்னங்க சொல்கிறீங்க? சாத்தானால் ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆ பிரியமானவர்களே, சாத்தானே, சாத்தானால் ஆசீர்வாதம் வருது. மத்தேயோ 4:8-9 வசனங்களை படிக்கிறேன். மத்தேயோ 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆண்டவராகிய இயேசுவையே சோதித்த சாத்தான் மனுஷனை சோதிப்பது வீணா? அவன் என்ன சொல்கிறான்? அந்த உலகம் எல்லாம் என் கையில் இருக்குது, நீ என்னை மட்டும் பணிந்து கொள். என்ன பணிஞ்சிட்டேன்னா இந்த உலகத்தையே நான் உனக்கு தரேன்னு ஆண்டவர்கிட்டே கட்டளையிட்டான், கேட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட சாத்தான் அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். அவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? சரி, அவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்தை மட்டும் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன், சரியா? சரி, நான் உதாரணமாக 2 ராஜாக்கள் புத்தகம் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம். அந்த அதிகாரத்தில் முழுவதுமாகவே இருக்குது அந்த ஒரு ஸ்டோரி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எலிசா தீர்க்கதரிசி என்று ஒருவர் அங்கு வாழ்ந்து வருகிறார். எலிசா தீர்க்கதரிசி அங்கே இருக்கும்போது சீரியா தேசத்திலே நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு வந்து லெப்ரசி குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ அந்த நாட்டில் ராஜா சொல்கிறாங்க, அந்த நாட்டில் இருந்து இந்த எலிசா தீர்க்கதரிசியிடம் போனால் சுகம் கிடைக்கும் என்று இவங்க இங்கே வராங்க. இந்த நாட்டுக்கு வந்து இந்த தீர்க்கதரிசியை நாடி இங்கே வராங்க. வரவங்க சும்மா வரல, அந்த ஏராளமான பொன் வெள்ளி வஸ்திரங்கள் இதெல்லாம் நிறைய கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இந்த எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்கிறாங்க. இவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, யோர்தான் நதியில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்கிறாரு, 7 தடவை. உடனே அந்த அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, என்ன எங்கள் ஊர்லெலாம் நதி இல்லாமலாம் நீங்கள் எங்கே வர சொன்னீங்கன்னு கோவப்படுறாரு. ஆனால் அவருடைய உடன் வந்த ஊழியர்களெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஒரு பெரிய இதை சொல்லியிருந்தால் கூட நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, இது என்னது முழுகத்தானே சொல்கிறாரு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க அந்த யோர்தான் நதியில் போய் முழுகினாங்க. 7வது தடவை முழுகி எழும்பின உடனே அவருடைய உடம்பு அப்படியே ஒரு சிறு பிள்ளையின் உடம்பு போல ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கும்ல அந்த சந்தோஷம்? உடனே அந்த சந்தோஷத்தில் அங்கேருந்து அவர் உடனே நேரங்க வராரு, உங்களுக்கு எப்படியாவது நான் காணிக்க கொடுக்கணும், நீங்கள் என்கிட்டேருந்து எதையாவது நீங்கள் வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வராரு. பொன்னு வெள்ளி வஸ்திரங்கள் இது நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு உதவியாக அங்கே இருக்கிறவர் கேயாசி. அந்த கேயாசி நல்ல மனுஷன்தான். ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு மனசுக்குள்ளுக்கு பிசாசானவன் புகுந்து விட்டான்.
அவன் புகுந்துட்டு என்ன பண்ணிட்டான், கேஆசிக்கு உள்ளத்தில் புகுந்து ஓ இதெல்லாம் இருக்குதே நம்ம போய் கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பின்னாடி போய் இப்படி அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட கேட்குறான், இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பொன்னு வெள்ளி வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இவனுக்கு வீட்டில் கொண்டு வச்சிட்டான், இவனுக்கு கொண்டு வச்சிட்டான். வச்சுட்டு இவர்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறான், அப்படியே என்ன நிற்கிறான். அப்போது இவர் கேட்குறாரு, எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாரு, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டீங்க கேஆசி அப்படின்னு கேட்கும்போது, நான் அங்கேயே தானே இருந்தேன் அப்படின்னா போய் சொல்கிறான். உடனே தீர்க்கதரிசிக்கு தெரியாதா, அவர் உடனே சொல்கிறாரு, நீ வந்து இந்த பொண்ணும் வெள்ளியும் வாங்கக்கூடிய காலமாகுது, நீ ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன வியாதி இருந்துச்சோ அந்த வியாதி உனக்கும் உன் சந்ததிக்கும் வர கடவுதுன்னு அவனை சபிச்சிட்டார். அவ்வளவுதாங்க. அந்த நிமிஷமே அவன் என்ன பண்ணிட்டான், குஷ்டரோகம் வந்துருச்சு அவனுக்கு, அவன் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டான். இதுதான் சாத்தானால் வரக்கூடியது. அது அவனுக்கு நிலைச்சுதா, சாத்தானால் வரக்கூடியது எங்கேயாவது நிலைக்குமா, அதுதாங்க. அவன் வந்து அந்த இடத்துலேருந்து விலகி போயிட்டான். பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம், மற்றதெல்லாம் ஒன்றும் நமக்கு இல்லை. கத்தரிடத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சரியா? சரி, கத்தரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எப்படின்னு பார்க்கலாமா? கத்தரிடத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22 நம்ம படிக்கிறேன். நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். என்னது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:6 நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ யாராக இருக்கணும் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தரிடத்துலேருந்து நம்ம நீதிமானாக வாழணும், நீதிமானாக நம்ம இருக்கணும். நீதிமானா உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், யாருங்க நீதிமான், நீதிமானாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு உள்ளதை நமக்கு உடனே தோணும் இல்லையா? அதுக்கு சொல்கிறேன், சங்கீதம் 24:4 படிக்கிறேன். சங்கீதம் 24:4, அது முழுதுமே அதை பற்றி தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குல்ல, கைகள் சுத்தமாக இருக்கணும், இருதயம் மாசற்றதாக இருக்கணும், ஆத்மாவை நம்ம மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபடுத்தக்கூடாது, பொய் இட சொல்லக்கூடாது, கபடாய் ஆணையிடக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கிறவன் தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்னு அழகாக சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். அது முழுவதுமாகவே அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்குது, சரியா? அப்படி தான். அப்போ நம்ம எம்ப எப்படி இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். சரி, யார் பைபிளில் நீதிமான்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். ஆதியாகமம் 6:9 நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இருந்தா? நோவா நீதிமானாகவும் இருந்தார், உத்தமனாகவும் இருந்தார்னு ஆண்டவர் சொல்கிறார். 7:1 இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்னு சொல்கிறார். இப்படி நோவாவை பற்றி ஆண்டவர் அதிகமாக சொல்கிறார், அவரை நீதிமானாக பார்த்தேன், உத்தமனாக பார்த்தேன் அப்படின்னு. எவ்வளோ ஆசீர்வாதங்கள், அப்படி இருந்தால் என்னது ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகம் பெருகும். அடுத்ததாக உண்மை உள்ளவனாக இருக்கணும். நம்ம இந்த சங்கீத வசனத்துலேயும் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி உண்மை உள்ளவனாக இருக்கணும். நீதிமொழிகள் 28:20 பார்த்தா, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 9:7-8 ஆபிரகாமே உண்மை உள்ளவராக கண்டேன் என்று ஆண்டவரால் சொல்லியிருக்கார். ஆதியாகமம் அப்படி அவர் உண்மையாக இருந்ததுனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பயங்கரமாக இல்லை, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? ஏன்? அவர் உண்மை உள்ளவராக இருந்தார்,
நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் நோவா. அப்படியாக இருந்தாங்க. அடுத்தது மூன்றாவது ஒன்று யோசிப்போமா. நீதிமொழிகள் 22:9 பார்த்தா, 9 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணனை யார்? இரக்கமுள்ளவர்கள். இறங்கணாங்க, ஏழைகளுக்கு இறங்கணும். நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். இப்போ நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துகிட்ருக்குறோம், நம்ம பக்கத்து வீட்டில் பசியாக இருந்துகிட்ருக்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுங்க. துணி இல்லாமல் இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த ரோட்டு ஓரங்களில் பாருங்களேன், இந்த பனி காலத்துல எல்லாம் எவ்வளவு குளிரில் இதில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நமக்கு இருக்குது, நம்மளால் முடிஞ்சதை வாங்கி 4 ஏழைங்களுக்கு கொடுக்கணும். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒரு பிள்ளை கஷ்டத்தில் நிற்கிதா, அந்த பிள்ளைக்கு அந்த ஃபீஸை கட்டணும். இந்த மாதிரிப்பட்ட குணங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் மன உறக்கம் உள்ளவர் இல்லையா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறார்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா? அப்போது ஆண்டவருக்கு நம்ம இந்த ஏழைங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம செய்யும்போது நீதிமானாக இருந்து உத்தமனாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஏழைகளுக்கு இறங்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம செய்யும்போது ஆண்டவருக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் வந்துடும்ல, ரொம்ப ஆசை வந்துடும்ல. அதன் பிறகு காரியங்களெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும்போது மத்தேயு 7:7 சொல்லப்பட்டதுபடி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? அதன் பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். கேட்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருந்திருந்திருந்தாலும் நமக்கு கொடுக்கப்படும் இல்லையா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் அந்த கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்ம விசுவாசத்தோடு நம்ம அதை கேட்கணும் சரியா? கண்டிப்பாக நமக்கு அதை கேட்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? இப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை வந்து கேட்குறான், அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு அவன் கேட்கும்போது அப்பா என்ன சொல்லுவார்? நீ எனக்கு இதில் இவ்வளோ மார்க் எடுத்து காட்டினேன்னா நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? அப்படா அப்படியாக நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துட்டான். மார்க் எடுத்துகிட்ட உடனே அங்கே வந்து அப்பாட்ட என்ன நினைக்கிறான், அப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல நான் சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொன்னீங்கல்ல, மார்க் எடுக்க சொன்னீங்க, நான் மார்க் எடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் சைக்கிள் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து கேட்பானா? கேட்க மாட்டானா? அவன் கேட்பான். அப்பா என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது, வாங்கி கொடுத்தே தான் ஆகணும் இல்லையா? அதே தாங்க நம்மளுடைய பரம தகப்பனும். நம்முடைய பரம தகப்பன் நமக்கு அந்த மாதிரி தான் அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதை சுதந்திரத்து கொள்ளணும். சரி, ஒருத்தர் அதை பார்க்கலாமா, இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 4:10 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யாபேஸ், இந்த யாபேஸ்ன்னு சொல்கிறவன் அவங்க தாய் அவனை சொல்கிறாங்க, நான் துக்கத்தோடு அவனை பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ்ன்னு பேரிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த யாபேஸ் எப்படி இருந்தாராம் பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டி கொண்டான். அவன் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்தான்னு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது அந்த யாபேஸ் இன்றைக்கி நிறைய இடங்கள்லையும் இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இந்த வசனங்கள் நிறைய இடங்களில் இருக்கும். எல்லையை விரிவாக்குவேன், எல்லையை விரிவாக்குவேன். அதே போட்டு இந்த யாபேஸ் அப்படி கேட்டார். அதன்படி ஆண்டவர் அவன் கேட்டதற்கு அதை வேண்டி கொண்டதை அவர் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அன்னால் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அன்னால் குழந்தை இல்லாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் நான் அதை உமக்காக தருவேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டது ஒரு குழந்தை தான். அந்த ஒரு சாமுவேலையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதை அப்படியே கொண்டு அவங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இருந்துச்சு. அதன் பிறகு பல பிள்ளைகள் அவங்களுக்கு கிடைச்சது இல்லையா? பல பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அளவில்லாதது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லாம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது.
இப்படி நம்ம கடவுளுக்கு பிரியமானவங்களா நம்ம வாழும்போது, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையா நம்ம வாழும்போது, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதிகம் அதிகம் அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் வந்து இந்த வருஷத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு இந்த தேவைகள் இருக்கிறதே, இந்த தேவைகள் இருக்கிறதேன்னு நம்ம கலங்குறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லுகிற வசனத்தின்படி நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. சரியா? அதனால் யாரும் சோர்ந்து போகாதுங்க. இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு தருவார், நம் தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். சரியா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் இயேசு சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே உடைய பாதத்தை நாங்கள் வருகிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்த தியானத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தையும் கர்த்தர் திறந்தருளுங்க. சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவரே வசனங்கள் மூலம் அவர்களை தேற்றுங்கப்பா. அப்பா, என்ன கிடைக்கும், என்ன தேவையோடு உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த ஜீவிப்பெட்டிக்கு முன்னாடி அமர்ந்திருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் சுகப்படுத்துங்க, தொட்டு சுகப்படுத்துங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்ததுக்கு முன்னாடி அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு நல்ல சுகம் பலனை கொடுங்க அப்பா. அப்பா, ஒவ்வொருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாயுமே நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே சுவாமி, அநேக பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க, புது வருடம் ஆசீர்வைத்து கொடுங்க. அதே போன்று திருமண நாளை காணும் தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த திருமண நாளை கண்டு கழிக்க புது வருடம் அவர்களுக்கு குடும்பத்தின் கர்த்தர் தலைவராக இருந்து அவர்கள் வழிநடத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து இந்த நாளிலும் சுவாமி, பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே அநேகர் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்கு செல்லுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. பலவிதமான பிரயாணங்களில் சைக்கிளில் யாத்திரை செய்கிறவர்கள், வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிற மக்கள், ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிற மக்கள், இப்படியாக பல விதத்திலையும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அந்தந்த இடங்களிலே சுகபத்திரமாய் போய் சேருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து பலவீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக எங்களுக்கு ஆயத்தமாக தந்த ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்க ஆண்டவரே இந்த நாளுக்கு நாள் விரித்தடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய சுவாமி. அன்பு சகோதரனை பயன்படுத்தி நேபாள் மக்களுக்காக ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற அந்த ஊழியம் ஆண்டவரே, நேபாள் மக்களை உன்னுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா. அந்த மக்களுக்கென்று திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இம்மட்டும் அந்த மக்களை ஆண்டவரே நடத்தி கொண்டு வருகிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் உன்னுடைய அன்பிற்கு நேராக ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரனை உன்னுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. சகோதரனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகோதரனுடைய பிரயாணங்களில் உம்முடைய அன்பின் கிருபை கூட இருந்து தாங்கும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. பொருளாதார தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தரலும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. அநேக தேவைகள் உண்டு, ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறோம் சுவாமி. தேவைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் கர்த்தர் இந்த தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். சகோதரனுடைய பிரயாணங்களில் கூட இரு சகோடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், இந்த ஹெவன் டிவி ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்த